மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் தமிழகத்தில் அமல். வழக்கு பதிவு செய்வதற்கான எஃப்ஐஆர் புத்தகங்கள் காவல் நிலையங்களில் விநியோகம். மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு. தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்களை புறக்கணித்து போராட்டம். மதுரையில் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராகவும் ஆதரவாகவும் வழக்கறிஞர்கள் போராட்டம். ஒரே இடத்தில் கூடி முடக்கங்களை எழுப்பியதோடு தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டதற்கு நெல்லையில் இந்து அமைப்புகளைச் சார்ந்த வழக்கறிஞர்கள் பட்டாசு வெடித்து வரவேற்பு. எதிர்ப்பு தெரிவித்து மற்றொரு புறம் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றதால் பரபரப்பு. புதிய கிரிமினல் சட்டங்கள் குற்றங்களை குறைக்கும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை. எதிர்க்கட்சிகள் முழு ஆதரவளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கிரிமினல் சட்டங்களுக்கு இபிஎஸ் எதிர்ப்பு. சட்டத்தின் பெயர்களை சமஸ்கிருதம் கலந்த ஹிந்தியில் மாற்றியிருப்பது அப்பட்டமான ஹிந்தி திணிப்பு என்றும் காட்டும். இந்து, கிறிஸ்தவம், முஸ்லிம், பௌத்தம் என அனைத்து மதங்களிலும் உள்ள அபயமுத்ராதான் காங்கிரசின் கை சின்னம். महावीर नफरत 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 असत्य सत्य असत्य अहिंसा हमारा प्रतीक है अभय मुद्रा. சிவபெருமான் உள்ளிட்ட கடவுள்களின் புகைப்படங்களை நாடாளுமன்றத்தில் எடுத்துக்காட்டி ராகுல் காந்தி ஆவேச பேச்சு. தங்களை இந்துக்கள் என கூறிக்கொள்பவர்கள் வன்முறை குறித்து மட்டுமே பேசுகின்றனர் என ராகுல்காந்தி காட்டம். ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தையும் வன்முறையாளர்கள் என கூறி ராகுல்காந்தி தாக்குதல் நடத்தியுள்ளதாக பிரதமர் மோடி ஆவேசம். पूरे हिंदू समाज को हिंसक कहना ये गंभीर विषय है. கோடிக்கணக்கான மக்கள் தங்களை இந்துக்கள் என கூறிக்கொள்ளும் நிலையில் ராகுல் காந்தி பேசியது ஏற்க முடியாது. உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தல். ஆபத்கால பூரே தேச பயபீத் கராக்கோல. நீட் தேர்வு திறமை அடிப்படையிலானது அல்ல, பணக்காரர்களுக்கானது. நாடாளுமன்ற மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. To create a quota for rich people and to create a passage for them into the system and is designed not to help poor students. அக்னி வீரர்கள் தொடர்பாக ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திற்கு தவறான தகவல்களை கொடுத்துள்ளதாக ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் குற்றச்சாட்டு.
பணியின் போது உயிரிழக்கும் அக்னி வீரருக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கப்படுவதாகவும் திட்டவட்டம். उसके 1 करोड़ रुपए की धनराशि सहायता के रूप में उसके परिवार को मुहैया कराई जाती है। इस प्रकार की गलत बयानी से सभी को गुमराह करने की कोशिश नहीं की जानी चाहिए। பிரதமர் முன்பாக சபாநாயகர் ஓம் பிர்லா தலைவணங்கியதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வயதில் மூத்தவர் என்பதால் மரியாதை மட்டுமே அளித்ததாக ஓம் பிர்லா விளக்கம். ராகுல் காந்தி ஸ்டாண்ட் அப் காமெடியனாக மாறிவிடலாம். பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் கங்கனா விமர்சனம். சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த ஹர்தீப் சிங் பேடி மாற்றம். புதிய செயலாளராக சுப்ரியா சாஹுவை நியமித்து தமிழக அரசு உத்தரவு. நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை செயலாளராக செல்வராஜ் நியமனம். உயர்கல்வித்துறை செயலாளர் பதவிக்கு பிரதீப் யாதவ் நியமனம். பொதுப்பணித்துறை செயலாளராக இருந்த சந்திரமோகன் பணியிட மாற்றம். புதிய செயலாளராக மங்கத் ராம் சர்மாவை நியமித்து தமிழக அரசு உத்தரவு. தமிழ்நாட்டிற்கான தனி கல்விக் கொள்கை தயாரித்த குழுவின் இறுதி அறிக்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் முன்னாள் நீதிபதி முருகேசன் குழு சமர்ப்பிப்பு. நீட் தேர்வு அடிப்படையில் மருத்துவக் கல்லூரி சேர்க்கை கூடாது என மாநில கல்விக் கொள்கையில் திட்டவட்டம். 3, 5, 8 வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடத்தக்கூடாது என்றும் பரிந்துரை. தமிழகத்தில் ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்க நடத்தப்படும் டெட் தேர்வை கடுமையாக மாநில கல்விக் கொள்கையில் பரிந்துரை. தேர்ச்சி பெற்றாலும் ஆசிரியர்களை தேர்வு செய்ய கடுமையான முறையை பின்பற்றவும் மாநில கல்விக் கொள்கையில் வலியுறுத்தல். தீவிர அரசியலில் இருந்து 6 மாதம் ஓய்வில் செல்ல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திட்டம். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் படிப்பை முடித்துவிட்டு அடுத்த ஆண்டு அரசியலுக்கு திரும்ப முடிவு. 10 ரூபாய் துறையில் முரண்பாடுகள் களையப்பட்ட புதிய சந்தை மதிப்பு வழிகாட்டி இன்று முதல் அமல். விக்கிரவாண்டி தொகுதி நீங்கலாக தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வந்ததாக தமிழக அரசு அறிவிப்பு. சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்காக 3 கோடி ரூபாய் மதிப்பில் 5 புதிய அதிநவீன சொகுசு பேருந்துகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். விக்கிரவாண்டியில் அன்புமணி பிரச்சாரத்திற்கு வரவிடாமல் மக்களை திமுகவினர் அடைத்து வைத்ததாக பாமக குற்றச்சாட்டு. இருதரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. ஹரியானாவில் சரக்கு வாகனம் கார் மீது மோதி விபத்து. கார் அப்பளம் போல் நொறுங்கிய நிலையில் 7 பேர் காயம். கிராண்ட்ஸ்லாம் தொடர்களில் ஒன்றான விம்பிள்டன் தொடங்கியது. உலகின் 10th நிலை வீரரான டிமித்ரோ முதல் சுற்றில் வெற்றி. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய மகளிர் அணி வெற்றி. 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். ஆர்சிபி அணியின் பேட்டிங் பயிற்சியாளர் மற்றும் ஆலோசகராக தினேஷ் கார்த்திக் நியமனம். எக்ஸ் தளத்தில் போஸ்டர் வெளியிட்டு அறிவித்த அணி நிர்வாகம்.
நடிகர் ரஜினிகாந்துடன் தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகள் சந்திப்பு. நட்சத்திர கலை விழா நடிகர் சங்க கட்டட பணிகள் குறித்து ஆலோசனை.